டாக்டர், பொதுவாகவே வந்து எத்தனையோ மருத்துவமனைகள் இருந்தாலுமே கூட அந்த மருத்துவமனை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருக்கு. ஐயோ, நம்ம போனா என்ன மாதிரி சிகிச்சை கொடுவாங்க, எவ்வளவு செலவாகிடும், எவ்வளவு காலம் கடத்துவாங்க, கடைசியில நம்மளை கொண்டு இந்த சிகிச்சைக்கு தான் விட்டுடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா நம்ம தேர்வு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு கருத்தரித்தல் மையத்தினுடைய தரவரிசை பட்டியலில் உங்களுக்கான ஒரு இடம், அதுவும் இந்தியாவிலேயே வந்து சிறந்த மருத்துவமனைகளுக்கான முதலிடம் பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது பெருமை வாய்ந்த விஷயம். அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஓகே, என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஃபர்டிலிட்டிங்கிறதும் வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாதிரி தான். ஸோ அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாதிரி அதுக்குன்னு ஒரு வந்து ஸ்பெஷாலிட்டி நம்ம வந்து கொடுக்கணும். ப்ளஸ் அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் அங்கே அவைலபிளாக இருக்கணும். அதே மாதிரி சேஃப்டி நார்ம்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லாமல் வந்து எல்லாமே ட்ரான்ஸ்பரண்டாக எத்திக்கலாக பண்ணுறோம்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு எல்லாமே நாம் வந்து ஒரு கைட்லைன்ஸ் டிஃபைன் பண்ணுறதை விட கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ணி வித்இன் தட் லிமிட்ல இருக்குமான்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டியில வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க மீடியாலும் இதுலயும் வந்துட்டு. பட் அது எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா எல்லாமே ஒரு வித்இன் த கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதுக்கு வந்து அந்த சென்டர்ஸ் வந்து ஆத்தரைஸ்டா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்காக தான் பார்க்கறது. இப்போ வந்து நம்ம இது எல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து இந்த ஈசார் அப்படிங்கிறது நமக்கு இந்தியாவில் வந்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து ஒரு கவர்னிங் பாடியை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சென்டர்ஸ் இத்தனை இன்ஃபர்டிலிட்டி ஈவன் 500 சென்டர்ஸ் இன் இந்தியாவில் இருந்தா கூட ஒன்லி வெரி ஃபியூ 17 சென்டர்ஸ் 17 கைவிட்டு எண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு மொத்த தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா 2 சென்டர் தான். ஸோ வந்து வித்இன் தட் அந்த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இதில் வந்து அவங்க சொன்னதுக்கு வந்து அப்ரூவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பார்த்தா சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் அந்த நம்மளோட இப்போதை வரைக்கும் நம்ம வந்து ஒன்லி சென்டர் இன் சென்னை வந்து அந்த அக்ரிடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈசார் அக்ரிடேஷன் அப்படிங்கிறது. ஸோ தட் வந்து அதுதான் அது வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா எல்லாருமே நம்ம வந்து டாக்டர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி அங்கே ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். அதர் தென் தட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இருக்கும். அண்ட் ப்ளஸ் வித்இன் த கைட்லைன்ஸ் பண்ணுற மாதிரி நாளைக்கு ஃபியூச்சரில் இப்போ ஃபர்டிலிட்டி சென்டரில் எல்லாருமே பயப்படுறது என்ன, ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு. ஸோ அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் இருக்கா, ஸோ எல்லாமே அவங்களுக்கு அது தேவை. அதுதான் அந்த மாதிரி இப்போதைக்கு அவசரத்துக்கு போய் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை வந்தால் போதுன்றத விட நாளைக்கு நம்ம பேபிக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காமல் சேஃப்டி நார்ம்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறது இதெல்லாம் தான் அதில் அந்த இஷ்யூஸ். ஸோ அது எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கான்றதுக்கு தான் இது. அந்த விதத்தில் ஜிபிஆர் எல்லாமே கண்டிப்பா வந்து வரலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இதனா கூட கண்டிப்பா இது பண்ணக்கூடாது, இது வித்இன் கைட்லைன்ஸ் கிடையாது, நம்ம இந்தியன் லால எது இருக்கோ நம்ம கவர்மெண்ட் என்ன வந்து நமக்கு சொல்லி இருக்கோம் அந்த லிமிடேஷனுக்குள்ள பண்ணணுங்கிறது கிளியரா சொல்லிடுறோம். ஸோ நம்ம விஷஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வந்து பேபி வேணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனா அது வந்து நம்ம கைட்லைன்ஸ்குள்ள இந்த ப்ராசஸ் பண்ணா நமக்கு சேஃபா இருக்கு. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நாளைக்கு ஃபுல்லா வந்து கஷ்டப்படுறத விட அது வித்இன் இது ஆனா அவங்களுக்கு நிறைய தெரியாது. கவர்மெண்ட் ஈச் கண்ட்ரி ஹேஸ் அ டிஃபரெண்ட் லா. ஸோ அந்தந்த கண்ட்ரிக்குரிய லாஸ் கரெக்டாக தெரிஞ்சு வித்இன் தட் நம்ம பண்றோம்னா என்னைக்குமே சேஃப். கண்டிப்பா டாக்டர். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கிறது நல்லதுதான். மேபி ஜிபிஆர் ஹஸ் கிவன் தட் அந்த அக்ரிடேஷன். ஸோ அதனால இன்டர்நேஷனல் பேஷண்ட்ஸ் வரவங்களுக்கும் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சென்டர்ஸ்ல வந்து இந்த சேஃப்டி இருக்கு, நாளைக்கு பேபி வந்து சேஃபாக கொண்டு போக முடியும் அவங்க கண்ட்ரிக்கு. ஸோ அதெல்லாமே இருக்கு. கண்டிப்பா டாக்டர். இந்த இஎஸ்ஆர் அக்ரிடேஷன் வந்து உங்களுடைய மருத்துவமனைக்கு கிடைச்சதுல எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு, வாழ்த்துக்களும் கூட. இப்போ பொதுவாகவே வந்து நம்ம சிகிச்சை வந்து என்னென்ன இருக்கு, அதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு நம்ம எதுலையோ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம், எல்லா வகையிலும் தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் வந்து தேர்ந்தெடுக்கிற மருத்துவமனை அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி தலைமுறை தலைமுறையா நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மருத்துவமனையா இருக்கணும். அந்த வகையில வந்து நீங்க உங்களுடைய பணியை ரொம்ப சிறப்பா செய்துட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் டாக்டர்.